அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ப. மோகனசுந்தரி, தமிழ்துறை உதவி பேராசிரியர், கேஎஸ்ஆர் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, திருச்செங்கோடு. தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்களில் முக்குடற் பல்லு அப்படிங்கிறது தலைப்பு. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகைப்படும். அவற்றில் சிறந்த நூல் முக்குடற் பல்லு. இந்நூலை இயற்றிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இவர் மிகவும் சிறந்த கல்வி நலம் மிகுந்த கவிஞர் என்று பல புலவர்களால் பாராட்ட பெற்றுள்ளார். கிபி 17 நூற்றாண்டு எனலாம். முக்குடற் பல்லு கதை சுருக்கம். கதை மாந்தர்கள் அழகர் குடும்பன், மூத்த பல்லி, இளைய பல்லி, பண்ணையாளர். பரம்பரை பரம்பரையாக விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவன் அழகர் குடும்பன். ஆசூர் வடகரை நாட்டில் அனைத்து செல்வ வளங்களுடன் பிறந்தவள் மூத்த பல்லி மாமன் மகள். வைணவ சமயத்தை பின்பற்றுபவள். தென்கரை நாட்டில் மருதூர் என்ற ஊரில் வடமலேந்திரன் என்ற மன்னன் ஆட்சி செய்த நாட்டில் பிறந்தவள் இளைய பல்லி. மூத்த பல்லி பண்ணையாரிடம் முறையிட்டால் அழகருக்கு பண்ணையாளர் அறிவுரை கூறினார். பின் மூவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர். நாட்டு வளம். பண்டை காலத்து தமிழகத்தில் வாழ்ந்த மக்கள் செல்வ வளங்களுடன் வாழ்ந்தனர். முற்கால மக்கள் பசியும் பிணியும் பகையும் இன்றி வாழ்ந்தனர். மல்லர் மகளிர் வயல் வாழ்க விளைவு மல்க என வாழ்த்தி சேறு செய்த வயலில் நாற்று நடுவர். கன்னிகள் நீர்வளம் பறவைகளையும் பரந்த ஒளிகள் நீரின் ஓதையும் வண்டின் முரட்சியும் தவளைகளின் தழுங்குறு பாடலும் வயல் வானாராகிய மல்லருக்கு செல்வியின் பந்திலைக்க செய்தனர். வல்லை பாடலும் மல்லர் மனத்தை மகிழ்விப்பர். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மல்லர் மகளிர் பாடலே உளத்தியர் பாட்டு என உயர்த்தி கூறப்பெறும் சிறப்பு வாய்ந்ததாகும். இப்பாடல் பிற்காலத்தில் பல்லு பாடலாக அமைந்தது. முக்குடற் பல்லு வகைகள். முக்குடற் பல்லு, திருவாரூர் பல்லு, குருகூர் பல்லு, வைசிய பல்லு, வடகரை பல்லு, தில்லை பல்லு, திருமலை பல்லு, மன்னார் மோகன பல்லு, திருவிடை மருதூர் பல்லு, சீர்காழி பல்லு, தென்காசை பல்லு என பல வகைப்படும். பாடல் ஒன்று. கோட்டுவளம் கூறிய முக்குடல் அலங்காரர் திரு, நாட்டுவளம் பேச மணி நாவைசைத்தார் பள்ளியர்கள், பாட்டுவளம் சேர்குல பத்தனார் மாளிகை பூங், காட்டுவளம் என்னாக களமருதூர் செய்வாரே. இரண்டாம் பாடல். மேடை ஏறி தன் காலை பவுசும் விரித்த பீலி மயிலெட்டிய பார்க்க, பேடை மாங்குயில் வாய்கொண்டு சேவல், சேவல் பிளந்த வாய்தலை பேசாமல் மூட கோடை போய்விட்ட சோபனம் கொண்டு குளிர்ந்த கொன்றை முரந்தளிரோட வாடையோடி வரக்கோழி கூவும் வளமை ஆசூர் வடகரை நாடே. தத்தும் தாய்ப்புணல் முத்தம் அடைக்கும், சாலைவாய் கண்ணல் ஆலை உடைக்கும், கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும், கழிப்பு வேலை ஒழிப்பு துடைக்கும், நித்தம் சாரையர் சித்திரம் படைக்கும், நிதியல்லாந்தன் பதியிர் கிடைக்கும், மத்தஞ்சூடும் மதோன்மத்தரான மருதீசர் மருதர் எங்கள் ஊரே. மீதி அயந்திடும் தெங்கில நீரை மிடைந்த பூகம் சுமந்து தன் காயை சூதமொன்றும் சுமக்க கொடுக்கும், சூதம் தன்கனி தூங்கும் பலாவின் ஓதும் அந்த பலாக்கனி வாளை உழுக்க வேசும் மண் தொன்குலை சாய்க்கும், மாதும் எக்கொம்பும் வாழையை தாங்கும் வளமை ஆசூர் வடகரை நாடே. பயங்கந்தலை நீட்டி குரம்பினீர் பச்சை இஞ்சியின் பார்சலை தீண்டும், தங்கும் இஞ்சியும் மஞ்சள் கழுத்தை தடவி மெல்ல தொடும் அந்த மஞ்சள் அங்க அசைந்திடும் காய்கதிர் சென்னெல் அளாவி நிற்கும், செந்நெல்லும் அப்பால் செங்கரும்புக்கும் கைதரும் போல்வளர் சீவலமங்கை தென்கரை நாடே என்று முக்குடற் பல்லின் 5 பாடல்கள் மூலம் நம்முடைய கதை சுருக்கத்தை விளக்கியுள்ளோம். நன்றி, வணக்கம்.